ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேஷன் ஸோ நான் உங்கள் ப்ரீத்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான மைண்ட் ரெஃப்ரெஷிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த சுச்சுவேஷனில் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு காமனான விஷயமா ஆயிடுச்சு. இந்த லாக்டவுனில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டீச்சருக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை தான் இந்த லாக்டவுன் கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரதுக்கு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ட்ரிக் தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ அது என்னென்னா, மண்டலா ட்ராயிங். மண்டலா ட்ராயிங்னே நீங்கள் என்ன நினைப்பீங்க எல்லோரும்? ஸோ ட்ராயிங்னாலே ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸு, ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறவங்க அவங்க தானே வரையணும். அதை வந்து நார்மல் பீப்புளை வந்து எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. சிம்பிள் திங், மண்டலா ட்ராயிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காகவே கண்டுபிடிச்ச ஒரு ட்ராயிங். ஸோ அது வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறவங்க தான் பண்ணணும், ஆர்ட் படிக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இது நார்மல் பீப்புள் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ட்ராயிங் தான். ஸோ அந்த ட்ராயிங்கை எப்படி வரைகிறது, அதுக்குரிய பேசிக் மெத்தட்ஸ் என்ன, எப்படி வரையணும், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்டல ட்ராயிங்க்கு தேவையான திங்ஸ்: லாங் சைஸ் ஸ்கேலு, பிளாக் ஜெல் பென், எரேசர், ஷார்ப்னர், காம்பஸ், நார்மல் பென்சில், அப்புறம் ஒரு லாங் சைஸ் ட்ராயிங் புக் எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லாங் சைஸ் ஸ்கேல் வச்சு உங்கள் ஷீட்டோட ரெண்டு சைடு வந்து சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணி நடுவில் லைன் போட்டுக்கோங்க, ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சென்டரில் காம்பஸ் வச்சு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டாச்சு. இப்போ காம்பஸ் வச்சு உங்களுக்கு எந்தெந்த வித்தில் சர்க்கிள் தேவை, உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து அதை மாற்றிக்கோங்க. நான் வந்து சும்மா ரஃப்பாக ஒரு 6 to 5 சர்க்கிள் போடுறேன். ரொம்ப டார்க்காக போட்டுறாதீங்க, லைட்டாகவே போடுங்க. ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு எரேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ சர்க்கிள் போட்டு முடிச்சாச்சு. அந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் என்னோட அந்த பிளாக் ஜெல் பென்னை வச்சு போட்டு அந்த பென்சிலில் வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்க, ஏன்னா சர்க்கிள் வந்து எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரே மாதிரி வராது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காக தானே பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து எப்படி வரைஞ்சாலும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி வரையுங்க, அதுதான். ஸோ வரைகிறதுக்கு முன்னாடி பேசிக் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். அந்த பேட்டர்ன்ஸ் தான் நான் வரைஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா வீடியோ லென்த் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நான் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன். ஸோ அதான் நான் சொல்லித்தருந்துக்கு, இது எல்லாமே பேசிக் பேட்டர்ன்ஸ். இதுக்கு மேலே இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, நீங்கள் கூகுளில் அந்த மாதிரி போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் வச்சு தான் நாங்கள் போடணுமா அப்படி இல்லை, உங்களுக்கு வேறு பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சு நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் மெஹந்தி போடுறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். மண்டலா ட்ராயிங் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்காக மட்டும்தான் பண்ணுவாங்களா அப்படின்லாம் இல்லை. நீங்கள் இது வந்து இன்னும் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் ஜாப் கூட பண்ணலாம். மண்டலா ட்ராயிங்கை பில்லோவில் வரைகிறது, ஷர்ட்டில் வரைகிறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி வரைஞ்சி அவங்க சேலும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இதில் மண்டலா ட்ராயிங்னு மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து ஜென்டாங்கல்னு இருக்குது, டூடுல்னு இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னொரு முக்கியமான விஷயம், மண்டலா ட்ராயிங்னால் மெயினாக சர்க்கிள்குள்ளே வரைஞ்சால் மட்டும்தான் மண்டலா ட்ராயிங். மற்றபடி இந்த ஷேப்லாம் போட்டு வரைவாங்களே அது வந்து மண்டலா ட்ராயிங் கிடையாது, அது வந்து ஜென்டாங்கிள். ஸோ நான் உள்ளார குட்டியாக சர்க்கிள் போட்டால அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் போட்டு நான் மீதி இருக்க கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன், கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா நான் சர்க்கிளை கலர் பண்ணிட்டு சைடில் இருக்க இடத்தெல்லாம் ஃப்ரீயாக விடலாம், அது உங்களோட சாய்ஸ் பொறுத்து.
ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே அடுத்த பேட்டர்ன் நான் போடுறேன். லீஃப் மாதிரி பேட்டர்ன் போடுவாங்களே அந்த பேட்டர்ன் தான் போடுறேன். சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாம் நான் கலர் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு சிம்பிளான பேட்டர்ன் தான், நான் போடுற பேட்டர்ன் எல்லாமே பிகினிங் லெவலுக்கு இருக்கிற பேட்டர்ன் தான். இதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பேட்டர்ன் ரெடி. நெக்ஸ்ட்டு அடுத்துக்கு நான் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறேன். நம்ம போடுற பேட்டர்ன்ஸ் எல்லாம் எல்லாமே ஒரே சைஸ்லேயே தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு போடுறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்ஸ் வருதோ இல்லை பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போடுங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அதுதான் மெயின் விஷயம். நான் ரொம்ப ஸ்பீடாக போகல இந்த இடத்துலலாம், ஏன்னா வரைகிறது வந்து உங்களுக்கு புரியாது தெரியாதுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுறேன். ஃபுல் வீடியோவும் போட்டால் மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் கிட்டே வரும். ஸோ அதனால தான் எல்லாத்தையும் ஸ்பீட் பண்ணி க்ராப் பண்ணிட்டேன். இதுவும் அதே லீஃப் பேட்டர்ன் தான், பட் உள்ள இன்சைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு சர்க்கிள், சர்க்கிளை அந்த சர்க்கிளை வச்சு ஃபுல்லாக சுற்றுவோம்ல, சங்கு சக்கரம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் கொஞ்சம் ஈஸியான பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட்டு சைடில் வந்து அந்த லைன் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னு சொல்லி பார்க்காதீங்க. அது வந்து நம்ம வரைகிற டிசைன் மூலியமாகவே அது வந்து தெரியாத அளவுக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் போடுங்க. ஸோ அப்போ வந்து அந்த லைன் மறைஞ்சிரும் மீன்ஸ் நம்ம மறைய வச்சிடலாம் அந்த டிசைன் மூலியமாக.
ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளோட கடைசி பட்டன். அந்த சர்க்கிளுக்கு வெளியில் கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேட்டர்ன் போடலாம். நான் இதோட போதும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுருப்பீங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ அவ்வளோதான், மண்டலா ட்ராயிங் எப்படி வரையணும் அதுக்குரிய பேசிக் திங்ஸ் என்ன எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது விஷயம் கண்டிப்பாக கற்றுருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் மெத்தடை ட்ரை பண்ணி, முன்னாடி இருந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இப்போ இந்த மெத்தடை ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரைஞ்ச ட்ராயிங்கை என்னோடய இன்ஸ்டா ஐடியில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடியை நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம்னா ஐடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மண்டலா ட்ராயிங் மட்டும் இல்லாமல் இதோட சென்டாங்கிள் ட்ராயிங்ஸ் இருக்குது, டூடில் பேட்டர்ன்ஸ் இருக்குது, அது எல்லாமே நான் இனிமேல் வர வீடியோஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பண்ணுங்கிறத. ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகே, பாய், டேக் கேர்.